இந்த கொரோனா வைரஸ் பாதிக்கப்பட்ட நாடுகளில் இந்தியா ரெண்டாவது ஸ்டேஜில் இருக்குது. அது மூணாவது ஸ்டேஜுக்கு போயிடக்கூடாது. வெளியில் ஜனங்கள் நடமாடும் இடங்களில் இருக்கிற கொரோனா வைரஸ் 12-14 மணி நேரம் அது பரவாமல் இருந்தாலே மூணாவது ஸ்டேஜுக்கு போகாமல் தடுத்து நிறுத்திடலாம். அதுக்காகத்தான் பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் வரும் 22ஆம் தேதி ஜனதா கர்ஃப்யூங்கிற பேரில் ஊரடங்கு உத்தரவு கொடுத்துருக்காங்க. இதே மாதிரி வந்து இட்டலியில் வந்துட்டு இந்த கொரோனா வைரஸ் ரெண்டாவது ஸ்டேஜில் இருக்கும்போது அந்த அரசாங்கம் மக்களை எச்சரித்தது. அது வந்து அந்த ஊரடங்கு உத்தரவுக்காக அழைப்பு கொடுத்தது. ஆனால் அதை அவங்க சீரியஸாக எடுத்துக்கலை, உதாசீனப்படுத்திட்டாங்க. அதனால் பல 1000 உயிர்கள் பலியாச்சு. அதே மாதிரி நிலைமை நம்ம இந்தியாவிலையும் நடந்துடக்கூடாது. ஆக எல்லாரும் இளைஞர்கள் பெரியவர்கள் எல்லாருமே அந்த 22ஆம் தேதி அந்த ஊரடங்கு உத்தரவுக்கு வந்து நாம் வந்து கம்ப்ளீட்டாக அதுக்கு வந்து கோஆப்ரேஷன் கொடுப்போம். இந்த கொரோனா வைரஸ் பரவாமல் இருக்க அதை தடுக்கிறதுக்கு டாக்டர்ஸ், நர்ஸ் அண்ட் மெடிக்கல் ஒர்க்கர்ஸ் அவங்க உயிரையும் பணையம் வச்சுட்டு அவங்க வந்து வேலை செஞ்சிட்ருக்காங்க. அவங்களுக்காக பிரதமர் சொன்ன மாதிரி 22ஆம் தேதி 5 மணிக்கு அவங்கள மனதார பாராட்டுவோம். அவங்க அவங்க குடும்பம் நல்லா இருக்கிறதுக்கு ஆண்டவரை வேண்டுகிறோம்.